ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் டாக்டர் அரவிந்த் சாமியோட பிசினஸ் ஸ்ட்ராட்டஜிஸ். த நேம் இஸ் சித்தார்த் அபிமன்யு. குட் லக். இப்படி சித்தார்த் அபிமன்யுவா தான் இப்ப இருக்க ஜெனரேஷனுக்கு அரவிந்த் சுவாமியே தெரியும். ஆனா ஒரு காலத்துல ரொமான்டிக் ஹீரோங்க அவரு. எல்லா கேர்ள்ஸும் எனக்கு அரவிந்த் சாமி மாதிரி பையன் வேணும்னு கேட்ட காலம் அது. எல்லா பசங்களும் ஆமா, இவன் மனசுல பெரிய அரவிந்த் சாமின்னு நினைப்புன்னு கிண்டல் பண்ண காலம் அது. ரொமான்டிக் ஹீரோவா பல ஹிட் மூவிஸ் கொடுத்த அரவிந்த் சாமி திடீர்னு கெஸ்ட் ரோல்ல நடிச்சாரு, அப்புறம் காணாமலே போயிட்டாரு. அப்புறம் ஒரு நாள் டாப் ரொமான்டிக் ஹீரோல இருந்து மாஸ் வில்லனா சித்தார்த் அபிமன்யுவா ரீஎன்ட்ரி கொடுத்தாரு. அதுலயும் சம ஃபேன் பேஸ் கிடைச்சது. ஏன் தன்னோட கரியரை கண்டினியூ பண்ணாம இடையில இவ்ளோ பிரேக் எடுத்தாரு, அந்த டைம்ல அவர் என்ன செஞ்சாரு, இதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம். ஏன் முக்கியம்னு சொல்றேன்னா, இந்த பிரேக் எடுத்த டைம்ல அரவிந்த் சுவாமியோட பிசினஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் செம்ம இஃபெக்டிவா இருந்தது. என்னன்னு தெளிவா சொல்றேன், ஸ்கிப் பண்ணாம முழுசா கேளுங்க. நம்ம ஆடியன்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ப்ரமோஷன் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க இன்ஸ்டாகிராம் லிங்க் இல்ல இமெயில் ஐடியை கிளிக் பண்ணி எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. திடீர்னு ஒரு இன்டர்வியூல சைக்காலஜி ஆஃப் மணி புக் அரவிந்த் சுவாமி ரெக்கமெண்ட் பண்ணாரு. சேவிங்ஸ், லக், பினான்சஸ், எப்படி ஹாப்பியா இருக்கிறது எல்லாத்தையும் உள்ளடக்கின இந்த புக்கு தான் சைக்காலஜி ஆஃப் மணி. இதை நான் எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னு அவர் சொன்னாரு. இங்கதான் அரவிந்த் சுவாமியோட பிசினஸ் பத்தி தெரிஞ்சுக்க ஆர்வம் வந்தது. ரிசர்ச் பண்ணி பார்த்தப்போ நடிப்புலயும் டாப் ஸ்டார் ஆகி சக்சஸ் பாத்திருக்காரு, பிசினஸ்லயும் சக்சஸ் பாத்திருக்காரு. நான் எதிர்பாராத விதமா தான் நடிகனான, அதுவும் டாப் ஸ்டார் ஆனது தானா நடந்தது. எனக்கு நடிக்க பிடிச்சிருந்தது, அதனால என்னோட கரியரை இதுலயே கண்டினியூ பண்ணேன். நான் காலேஜ் படிக்கிறப்போ மாடலிங் பண்ணிட்டு இருந்தேன், அதுல இருந்து கொஞ்சம் சம்பாத்தியம் கிடைச்சது. அப்புறம் நான் கமர்ஷியல்ஸ் பண்ண ஆரம்பிச்சேன். மணிரத்னம் என்ன பார்த்தாரு, தளபதி படத்துக்காக என்ன ஆடிஷனுக்கு கூப்பிட்டாரு. அப்புறம் தான் எனக்கு எல்லா லக்குமே கிடைச்சது. சும்மா நடிகனாவேன்னு நினைச்சேன், ஆனா ஸ்டார் ஆகிட்டேன். என்னால என்ன முடியும் என்ன முடியாதுன்னு மணிரத்னம்க்கு நல்லாவே தெரிஞ்சிருந்ததுன்னு சொல்லுவேன். எங்க ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு நல்ல வைப் இருந்தது, நல்ல சிங்க் இருந்தது. நடிப்பு வேலைன்னு வந்துட்டா செம ஸ்ட்ரிக்டா இருப்பாரு, ஆனாலும் அவர்கிட்ட நிறைய நான் கத்துக்கிட்டேன். செட்ல செம டிசிப்ளினோட இருக்கணும், இதுதான் முதல் விஷயம். இப்படிதான் நான் வேலை பார்க்கவே ஆரம்பிச்சேன். ஏன் விலகுனேன்னா, இந்த ஸ்டார்டம் நான் பிளான் பண்ணல, ஜஸ்ட் நடிகனாவே நினைச்சேன். ஆனா ஸ்டார் ஆனது, எல்லாரும் என்ன கொண்டாடினது எதுவுமே என் லிஸ்ட்ல இல்ல. இதுக்கு நான் தயாராவும் இல்ல. பிளஸ் இந்த ஸ்டார்டம் நான் பெருசா என்ஜாய் பண்ணல, வேற விஷயங்கள் செய்ய ஆசைப்பட்டேன். இந்த ஸ்டார்டம் அதுக்கு தடையா இருந்தது, பிரைவசி இல்லாத ஃபீல் இருந்தது, இதெல்லாம் புதுசா இருந்ததால எனக்கு கம்ஃபர்டபுளா இல்ல. ரோஜா படம் முடிச்சப்பறம் நான் மாஸ்டர்ஸ் டிகிரி பண்ண யூஎஸ்க்கு போனேன். அங்கதான் பிசினஸ் ஆரம்பிச்சோம். பல நாடுகளுக்கு பிசினஸ பரப்ப நினைச்சேன். சிங்கிள் பேரண்டா தான் என்னோட குழந்தைகளை நான் வளர்க்க வேண்டியிருந்தது. அப்புறம் ஆக்சிடென்ட் ஆச்சு, சோ எனக்கு திரும்ப படம் நடிக்கணும் அப்படிங்கிற எண்ணமே அப்ப வரல. அப்புறம் திரும்ப என்ன சினிமாக்கு கூப்பிட்டாங்க, அதனால வந்த நல்ல வரவேற்பும் கிடைச்சது. இதுதான் தன்னோட கரியர் ஜேர்னின்னு இதை பத்தி அரவிந்த் சாமி சொன்னாரு. அப்படி என்ன பிசினஸ் அவரு ஈர்த்துச்சு, அப்ப அவர் என்ன பண்ணாரு, டேலண்ட் மேக்ஸிமஸ், 2005 உருவாக்கப்பட்ட கம்பெனி. இது அக்கௌண்ட்ஸ், ஆடிட்டிங், புக் கீப்பிங் இந்த மாதிரி சர்வீசஸ் எல்லாம் இந்த கம்பெனி ப்ரொவைட் பண்ணுது. இந்த கம்பெனியோட சிஇஓ அரவிந்த் சுவாமி தான். 3000 கோடிக்கும் மேல இதுல இருந்து வருமானம் வந்திருக்கு. இந்தியன் பிலிம் இண்டஸ்ட்ரியில இருந்து பிரேக் எடுத்த ஒருத்தர் கோடி கணக்கு மதிப்புள்ள ஒரு பெரிய கம்பெனியை உருவாக்கிருக்காருன்னா அது ஆச்சரியமான விஷயம்தான். ஸ்டார்டம் விட்டுட்டு அரவிந்த் சுவாமி போனதுக்கு காரணம் அவருக்கு பிசினஸ்ல செம்ம இன்ட்ரெஸ்ட். ஆனா அதை சாதாரணமா செய்ய முடியல, சுத்தி பல பிரஷர், பிரைவசி இல்ல. சோ எம்பிஏ முடிச்சுட்டு என்னோட பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு கரியரை வேற பக்கம் மாத்தினாரு. அரவிந்த் சுவாமியோட பிசினஸ் இது ஒண்ணு மட்டும் இல்ல, பல ஏரியாஸ்ல இருக்கு. ரியல் எஸ்டேட் இதுதான் அரவிந்த் சுவாமியோட ரொம்ப முக்கியமான பிசினஸ். சென்னை, பெங்களூர் மாதிரி இந்தியால இருக்க பல இடங்கள்ல அதிக மதிப்புள்ள ப்ராப்பர்ட்டிஸ்ல அரவிந்த் சுவாமி இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு. இதுல கிட்டத்தட்ட எக்ஸ்பர்ட்னே சொல்லலாம். அதனாலதான் ரியல் எஸ்டேட்ல ப்ராஃபிட்ட அதிகமா பார்க்க முடிஞ்சது. அரவிந்த் சுவாமியோட இந்த ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட்ல கன்ஸ்ட்ரக்ஷன் தரமா இருக்கும், மாடர்ன் அமினிட்டிஸ், இப்படி குவாலிட்டி அதிகமா இருக்கிறதால நிறைய பையர்ஸ் நம்பி வாங்கினாங்க. இந்த செக்டர்ல அரவிந்த் சுவாமிக்கு செம சக்சஸ் கிடைச்சது. பல ப்ராஜெக்ட்ஸ்ல இருந்து ரிட்டர்ன்ஸ் அதிகமாவே கிடைச்சதால இவரோட மெயின் பிசினஸா இந்த ரியல் எஸ்டேட் மாறிச்சு. கோவை ப்ராப்பர்ட்டி சென்டர் இதுதான் ரியல் எஸ்டேட் ஃபார்ம். இங்கேயும் அரவிந்த் சுவாமியோட இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கிறதா சொல்லப்படுது. ஜஸ்ட் ரியல் எஸ்டேட்ல மட்டும் அரவிந்த் சுவாமி தன்னோட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணல, காலங்களுக்கு ஏத்த மாதிரி யுக்தியோட யோசிச்சு செயல்பட்டாரு. டெக்னாலஜி பக்கம் கவனம் செலுத்தி தன்னோட இன்வெஸ்ட்மெண்ட் இந்த பக்கம் போட்டாரு. நல்லா யோசிச்சு செயல்பட்டதால இங்கேயுமே சக்சஸ் தான் கிடைச்சது. இ காமர்ஸ், சாப்ட்வேர் டெவலப்மெண்ட், ஃபின்டெக் இப்படி பல ஏரியாஸ் ஸ்டார்ட் அப் பண்ணாரு. எல்லா ஸ்டார்ட் அப்பும் சக்சஸ் பார்க்கும்னு சொல்ல முடியாது, ஆனா இவரோட இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் சக்சஸ்ல முடிஞ்சது. சம கிரியேட்டிவா யோசிப்பாரு, திங்க் அவுட் சைட் த பாக்ஸ்னு சொல்லுவாங்கல்ல அப்படிதான் யோசிப்பாரு. பிளஸ் இவரோட தலைமைத்துவமும் பிசினஸ் நல்லா வளர வச்சது. பல இடங்களுக்கு பிசினஸ் அவர் பரப்புனாரு. ஒவ்வொரு கம்பெனிஸுக்கும் இண்டஸ்ட்ரீஸுக்கும் என்ன தேவைகள் இருக்குன்னு தரவா ஆராய்ச்சி பண்ணி புதுசு புதுசா யோசிச்சாரு. மார்க்கெட் மாற மாற எல்லாத்துக்கும் அடாப்ட் ஆகுற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணாரு. இப்ப சமீப காலங்களா அரவிந்த் சுவாமிக்கு ஆரோக்கியம் மேல கொஞ்சம் ஆர்வம் வந்திருக்கு. ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ், ஃபிட்னஸ் இப்படி ஹெல்த் சம்பந்தப்பட்ட நிறைய பிராண்ட்ஸ் கூட பார்ட்னர்ஷிப் வச்சிருக்காரு. ஆரோக்கியமான வாழ்வாதாரத்தை ஊக்குவிக்கிற மாதிரிதான்
தன்னோட பிசினஸ் அரவிந்த் சுவாமி ப்ரமோட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுவும் சிட்டி சைட்ல அதிக மக்களோட புணக்கம் இருக்க இடத்துல ஆரோக்கியமான வாழ்க்கை முறை ரொம்ப கஷ்டம்தான். இந்த சூழ்நிலையிலும் ஆரோக்கியமா வாழ முடியும்னு ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி, கஸ்டமர்ஸோட தேவைகளுக்கு ஏத்த மாதிரி தன்னோட பிசினஸ் வடிவமைச்சுக்கிட்டாரு. அதனாலதான் இந்த செக்டாரும் சக்சஸ் கொடுத்துச்சு. 2000 இன்டர்ப்ரோ குளோபலுக்கு அரவிந்த் சுவாமி தான் பிரசிடென்டா இருந்தாரு. ப்ரோலீஸ் இந்தியாக்கு சுவாமி தான் சேர்மன் அப்புறம் எம்டி. இப்படி பிசினஸ்ல தான் அவருக்கு பயங்கர இன்ட்ரெஸ்டும் இருந்தது. அதனால தான் தன்னோட பாதையை அந்த பக்கமே கொண்டு போயிட்டாரு. தன்னைத்தானே பிசினஸ்க்குள்ள மூழ்கடிச்சுக்கிட்டாருன்னே சொல்லலாம். டேலண்ட் மேக்சிமஸ் தான் அரவிந்த் சுவாமியோட கம்பெனியா வெளியே தெரியுது. ஆனா இதையும் தாண்டி பல பிசினஸ்ல அவர் இன்வால்வ் ஆகிருக்காரு. 2016 தேவி அப்படிங்கிற குளோதிங் பிராண்ட ஆரம்பிச்சாரு. ஆண் பெண் ரெண்டு பேருக்கும் ஸ்போர்ட்ஸ் வேற சேல் பண்ணாங்க. நான் முன்னாடியே சொன்னேனே, எக்ஸசைஸ் பண்ணணும், ஆரோக்கியமா வாழணும், இதுக்காக தான் ஃபிட்னஸ் சம்பந்தப்பட்ட குளோதிங் பிராண்ட உருவாக்குறாரு. மெயினா இவரோட பிராண்ட்ல இருந்துதான் சினிமா, டெலிவிஷன், ஆன்லைன் மீடியாக்கள்லாம் க்ளோத்ஸ் போகுது. தன்னோட ஓன் பிராண்ட் மட்டும் உருவாக்காம பல ப்ராடக்ட்ஸுக்கும் கம்பெனிஸுக்கும் பிராண்ட் அம்பாசிடரா அரவிந்த் சுவாமி இருந்திருக்காரு. நிப்பான் பெயிண்ட், சன்னம் இன்சூரன்ஸ், இப்படி பல பிராண்ட்ஸுக்கு அம்பாசிடரா இருந்திருக்காரு. அரவிந்த் சுவாமிக்கு பிசினஸ் அப்புறம் ஆண்டர்பிரினியல் ஸ்கில்ஸ் அதிகம். ஒரு சக்சஸ்ஃபுல் பிசினஸ் எப்படி உருவாக்குறதுன்னு அரவிந்த் சுவாமி ஒரு டிப் சொல்லிருப்பாரு. நீங்க உருவாக்கக்கூடிய அந்த பிசினஸ் ஒரு ப்ராப்ளம சால்வ் பண்ணக்கூடியதா இருக்கணும். ஒரு பிரச்சனைக்கு தீர்வு தரணும். ஒருவேளை மத்த கம்பெனிஸும் பிரச்சனைக்கு தான் தீர்வு கொடுத்திருக்காங்க, காம்படிஷன் ஹெவியா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அதே ப்ராப்ளமுக்கான சொல்யூஷனை சீப் அண்ட் பெஸ்டா கொடுக்க முடியுதுன்னா அது கண்டிப்பா சக்சஸ்ஃபுல் பிசினஸ்ல தான் முடியும். பிசினஸ்னு வரப்போ இதான் நிறைய பேர் புரிஞ்சுக்கிறது இல்ல. இவ்வளவு சம்பாதிக்கணும், அவ்வளவு சம்பாதிக்கணும்னு சம்பாதியத்தை மட்டும் போக்கஸ் பண்ணாம நீங்க பண்ணக்கூடிய பிசினஸ் உங்களுக்கும் ப்ராஃபிட்டபிளா இருக்கணும், உங்களோட கஸ்டமர்ஸுக்கும் ப்ராஃபிட்டபிளா இருக்கணும், இதுதான் முக்கியம். இப்படி பிசினஸ்ல சக்சஸ் பார்த்து திரும்ப ரெக்வஸ்ட் பண்ணதால ஆக்டிங்குள்ள வந்தாரு. செம கம்பேக் கொடுத்தாரு. தனியொருவன் படத்துல வில்லனா அவரு ரீஎன்ட்ரி கொடுத்ததை எல்லாருமே பிரமிச்சு பார்த்தாங்க. அப்புறம் செக்கச்சே வந்த வானம், அப்புறம் சில படங்கள்ல கெஸ்ட் ரோல்ஸ், இப்படி தன்னோட சினிமா கரியரை கண்டினியூ பண்ணாரு. சினிமேட்டிக் ஸ்டார்டம்ல இருந்து பிசினஸ் சக்சஸ் வர பாக்குறப்போ இவரோட திறமைகள் இவ்வளவு அதிகமா இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. எல்லா இடத்துலயுமே சக்சஸ் தான் பார்த்தாரு. தன்னோட கிரியேட்டிவிட்டியை முடிஞ்சளவு அதிகமாவே வெளிப்படுத்தினாரு. இவர்கிட்ட இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய சில முக்கியமான லெசன்ஸ் இருக்கு. நம்பர் 1, நம்ம இன்வெஸ்ட்மெண்டா ஒன்ல மட்டும் போக்கஸ் பண்ணாம பல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், பல செக்டர்ஸ போக்கஸ் பண்ணணும். ரியல் எஸ்டேட், டெக்னாலஜி, ஹெல்த், இப்படி பல செக்டர்ஸ அரவிந்த் சுவாமி போக்கஸ் பண்ணாரு. இதனால ஒரு பிசினஸ் அடி வாங்கினாலும் இன்னொன்னு தூக்கிவிடும், அதுவும் ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி. இப்ப மார்க்கெட்ல எது ஃபேமஸா இருக்கோ அதையும் பார்த்து ரிசர்ச் பண்ணிதான் இன்வெஸ்ட் பண்ணணும். முழு ஸ்கில்ஸையும் யூஸ் பண்ணணும். கிரியேட்டிவா யோசிச்சு எங்க எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம், எங்க சொல்யூஷன் கொடுக்க முடியும்னு பாக்கணும். எல்லாத்துக்கும் மேல குவாலிட்டி தரமா இருக்கணும். அப்பதான் கஸ்டமர்ஸ் அட்ராக்ட் பண்ண முடியும், பிசினஸும் வளரும். அடுத்த நம்பர் 2, இப்ப இருக்க நிலைமையை மட்டும் யோசிக்காம லாங் டேர்ம்ல யோசிக்கணும். நீண்ட நாள் இந்த பிசினஸ் கை கொடுக்குமா, சக்சஸ் கொடுக்குமான்னு பாக்கணும். இப்ப இருக்க கஸ்டமர்ஸும் சரி, இன்னும் 10 அப்புறம் வர கஸ்டமர்ஸும் சரி, நம்ம பிசினஸ் பக்கம் ஈர்க்கப்படணும். அவங்களுக்கும் நம்ம பிசினஸ் பிடிக்கணும். அந்த வகையில லாங் டேர்மா ஃபியூச்சரிஸ்டிக்கா யோசிச்சுதான் செயல்படணும். அடுத்து நம்பர் 3, அடாப்ட் ஆகுறது, புதுசா யோசிக்கிறது. அரவிந்த் சாமி தன்னோட கரியரை ஆக்டிங்ல இருந்து பிசினஸுக்கு ஷிஃப்ட் பண்ணாரு. கம்ப்ளீட்டா ஒரு இண்டஸ்ட்ரியில இருந்து இன்னொரு இண்டஸ்ட்ரிக்கு போனாரு. தொழில் அதிபர்களா இருக்கவங்க புதுசா கத்துக்கணுங்கிற எண்ணத்தோட இருக்கணும், இன்னும் புது ஸ்கில்ஸ வளர்த்துக்கணுங்கிற ஆர்வத்தோட இருக்கணும். இப்ப என்ன ட்ரெண்ட் போய்கிட்டு இருக்கு, என்னென்ன விதமான புது சொல்யூஷன்ஸ உருவாக்கலாம், இந்த காம்படிட்டிவ் பிசினஸ் உலகத்துல இந்த மாதிரியான விஷயங்களை உருவாக்கலாம், இப்படி புதுசா யோசிக்கிறப்போ அந்த பிசினஸ்ல கண்டிப்பா சக்சஸ் கிடைக்கும். நமக்கு எந்த சேஞ்சஸ் வந்தாலுமே அதுக்கு அடாப்ட் ஆகணும். அப்பதான் பிசினஸ்லயும் இந்த கரியர்லயும் சர்வைவ் ஆக முடியும். அடுத்து நம்பர் 4, தலைமைத்துவம். அரவிந்த் சுவாமிக்கு அதிகமான லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் இருக்கு. யுக்தியோட எதனாலும் யோசிப்பாரு. ரியல் எஸ்டேட்டா இருந்தாலும் பிசினஸ் ஸ்டார்ட் அப்பா இருந்தாலும் நல்லா யோசிச்சுதான் செயல்படுவாரு. எல்லாரையும் சிறந்த தலைவனா நின்று வழி நடத்தினாரு. அதனால்தான் அவரோட பிசினஸ் எல்லாமே சக்சஸ்ஃபுல் ஆச்சு. அடுத்து நம்பர் 5, பேஷன். அரவிந்த் சுவாமி எதுனாலும் பேஷனோட தான் செயல்பட்டாரு. ஃபர்ஸ்ட் நடிக்க வந்தாரு, ஆக்டிங்ல பேஷனோட இருந்தாரு, பண்ண எல்லாத்துலயும் பெஸ்டா கொடுத்தாரு. அவர் நினைச்சதை விட ஹை பொசிஷன் அடைஞ்சாரு. அந்த பிரபலத்தை, ஹை சக்சஸ், ஸ்டார்டம் அவரால் டாலரேட் பண்ணிக்க கூட முடியல. அப்புறம் தான் வேற ஒரு ஆசையை நிறைவேற்ற யோசிச்சாரு, பிசினஸ்குள்ள இறங்கினாரு. ஃபேமிலி பிசினஸ்ல அவர் ஒரு தடவை உள்ள நுழைஞ்சதுமே மிகப்பெரிய பொறுப்பையே அவர் கையில கொடுத்துட்டாங்களாம். அந்த அளவுக்கு பேஷனோட செயல்பட்டிருக்காரு. சொந்தமா பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு அதுல பேஷனோட செயல்பட்டிருக்காரு. சோ லைஃப ஓட்ட ஒரு பர்பஸ் வேணும், பேஷன் வேணும், அப்பதான் பண்றத பெஸ்டா பண்ணுவோம், சக்சஸும் கிடைக்கும். அடுத்து நம்பர் 6, குவாலிட்டி. அவரோட எல்லா பிசினஸ்லயுமே குவாலிட்டி தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. எந்த பொருட்களா இருந்தாலும் சரி தரமா தான் கொடுத்தாரு. அதனாலதான் அவருக்கு அதிகமான கஸ்டமர்ஸ் வந்துகிட்டே இருந்தாங்க, பிசினஸும் வளர்ந்துகிட்டே இருந்தது. அடுத்து நம்பர் 7, மைண்ட்ஃபுல்லா வேலை பார்க்கணும். இதுதான் வாழ்க்கைய நிம்மதியா வாழ வைக்கும். படத்துல நடிக்கிறாரு, அதுதான் அவரோட வேலைன்னா அதுல மட்டும்தான் அவரோட கவனம் இருக்குமா. பிசினஸ பத்தி எந்த சிந்தனையுமே இருக்காதான், பிசினஸ்னா அது மட்டும்தான், வேற எந்த சிந்தனையும் இருக்காதான். மைண்ட்ஃபுல்னஸோட வேலை பார்ப்பாராம்.
சோ எந்த வேலைனாலும் நாமளும் அதுல மட்டும் கவனம் செலுத்தி மைண்ட்ஃபுல்லா செய்யணும். இதெல்லாமே அவரோட சக்சஸ்ஃபுல் பிசினஸ் லைஃப்ல இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம். இதை தாண்டி அவர் இன்டர்வியூல சொன்ன நிறைய விஷயங்கள் இருக்கு. நீங்களும் உங்க ஃபேமிலியும் ஒரு பாலிசியை ஃபாலோ பண்ண மாட்டீங்கன்னா அதை என்னைக்கும் மத்தவங்களுக்கு சொல்லாதீங்க. செய்ய முடிஞ்சதை மட்டுமே மத்தவங்களுக்கு எடுத்துரைக்கணும். நிறைய புக்ஸ் படிக்கணும். நம்மளோட லைஃபுக்கான நிறைய லெசன்ஸ் புக்ஸ்ல இருக்கும். ஒரு தீர்வை கண்டுபிடிக்கிறத விட அந்த தீர்வை நம்ம கட்டமைக்கிற ப்ராசஸ் தான் நம்மள ஆர்வமாக்கும், நம்மள எக்ஸைட் ஆக வைக்கும். இஎம்ஐ லோன் இதெல்லாம் ஒரு வகையில நல்லதுதான், உதவியானதுதான். ஆனா சேவிங்ஸ் ஒண்ணுமே இல்லாம நீங்க அதிகமா இஎம்ஐ ல லோன் எடுக்கிறது, பொருள் வாங்குறதெல்லாம் பெரிய தப்பு. அடுத்த ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு தேவையான காசு இப்ப உங்ககிட்ட இருக்கணும். அதான் உண்மையான ஃப்ரீடம் கொடுக்கும். தைரியமா எனக்கு இந்த வேலை பிடிக்கலன்னு விட்டு வர முடியும். சோ சேமிப்புகள் எப்பவுமே கையில இருக்கணும். வெளியே உள்ளவங்களோட கருத்துக்களை நீங்க கேக்குறீங்கன்னா உங்களுக்கு உண்மையாவே எது வேணும்னு உங்களுக்கு தெரியாது. வெளியே உள்ளவங்க சொல்றத நீங்க கேக்குறீங்க, அவங்களோட வேலிடேஷனை எதிர்பார்க்கறீங்கன்னா அதுதான் உங்களோட மெயின் பலவீனம். உங்களுக்கு உண்மையாவே தேவை இருந்தா மட்டும்தான் ஸ்மார்ட் வாட்ச் வாங்கணும். என் ஃப்ரெண்டு கிட்ட இருக்கு, அது அவ்வளவு வேலை, அப்ப நானும் வாங்குவேன் அப்படின்னு நீங்க பொருட்களை வாங்குறீங்கன்னா உங்க நம்பிக்கையோட பலவீனத்தை அது வெளிப்படுத்தும். இதெல்லாம் அரவிந்த் சுவாமி இன்டர்வியூஸ்ல சொன்ன விஷயங்கள். ஆர்ஜே பாலாஜி ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு, ஒரு தடவை நானும் அரவிந்த் சுவாமி சாரும் பேசிட்டு இருந்தோம். அப்ப அவர் நான் போட்டுட்டு இருக்க வாட்சை பாத்துட்டு செம்மையா இருக்கு வாட்ச் அப்படின்னு சொன்னாரு. எனக்கு செம்ம குஷி, அரவிந்த் சுவாமி சாரே சொல்லிட்டாருன்னு செம்ம சந்தோஷமாயிருச்சு. அப்புறம் அவர் சொன்னாரு, எனக்கு இந்த பழக்கம் இருந்தது, நானும் பல வாட்ச் எல்லாம் கலெக்ட் பண்ணேன், அப்புறம் ஒரு நாள் அந்த பழக்கத்தை அப்படியே நிறுத்திட்டேன் அப்படின்னு சொன்னாரு. நான் ஏன் சார் எதனால நிறுத்திட்டீங்கன்னு கேட்டேன். சம்மன் மேட் மீ ரியலைஸ் இட் இஸ் அ சிங்கிள் யூட்டிலிட்டி டிவைஸ் அப்படின்னு சொன்னாரு. நான் குழப்பத்துல அப்படியே அவரே பார்த்தேன். இந்த வாட்ச் எல்லாம் ஒரே ஒரு வேலையை செய்யக்கூடிய கருவி தானே அப்படின்னு சொன்னாரு. எனக்கு அது பெரிய ஐ ஓப்பனிங்கா இருந்தது. வெறும் டைம் பாக்குறதுக்கு மட்டும் யூஸ் பண்ற அந்த வாட்ச அவ்வளோ காசு கொடுத்து வாங்குறோமேன்னு அப்பதான் புரிஞ்சதுன்னு ஆர்ஜே பாலாஜி சொல்லியிருப்பாரு. சோ நம்ம யோசிச்சு பாக்குறப்போ உண்மைதான் இல்ல, ஜஸ்ட் டைம் பாக்குறதுக்காக தான் நம்ம வாட்சை யூஸ் பண்றோம். அதை லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் கொடுத்து வாங்குறோம்னா அது ஒரு வகையில மத்தவங்களுக்கு நம்ம காட்டுறதுக்காக பண்ற செலவு தானே. ஆர்டா ரோலெக்ஸ் வாட்ச் எல்லாம் நம்மள ஹை கிளாஸா பாப்பாங்க அப்படிங்கிற எண்ணத்துல தானே பண்றோம். வாட்ச் மட்டும் இல்ல, இப்படி பல பொருட்கள் இருக்கு. அதெல்லாம் கண்மூடித்தனமா வாங்குறோம்னா கண்டிப்பா நம்ம அடுத்தவங்களை இம்ப்ரெஸ் பண்ணதான் வாங்குறோம்னு அர்த்தம். உங்களுக்கு உண்மையான தேவை என்ன, இந்த பொருள் இல்லைன்னா நீங்க வாழ்ந்துட முடியுமா, இப்படி கேள்விகளை கேட்டதுக்கு அப்புறம்தான் ஒரு பொருளையே வாங்கணும். தேவையில்லாம காசு அதுல இன்வெஸ்ட் பண்ணி வேஸ்ட் பண்ண கூடாது. தேவையில்ல புரிஞ்சு செயல்பட்டா, பேஷனோட இருந்தா, எந்த கரியரா இருந்தாலும் என்ன பிசினஸா இருந்தாலும் சக்சஸ் கண்டிப்பா கிடைக்கும். சோ அரவிந்த் சுவாமி பட்டுன்னு தன்னோட கரியரை விட்டுட்டு பிசினஸுக்கு ஜம்ப் அடிச்சாரு. ஆனா அங்கேயுமே டாப் ஸ்டாரா தான் நின்னாரு. இதுக்கு காரணம் அவரோட ஸ்ட்ராட்டஜிஸ், கிரியேட்டிவா சிந்திக்கிற முறைகள் இதெல்லாம் தான். நீங்க அரவிந்த் சுவாமி பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஸ்பிரேஷனா இருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ஸ் பியாண்ட் ஆர்டினரி அண்ட் பாடி அண்ட் சோல் தமிழ் ரெண்டுத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை அழுத்திருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். நன்றி.